கொரோனா பரவல் தாக்கத்தால் கடந்த 1.5 ஆண்டுகளாக பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. தமிழக அரசின் வழிகாட்டுதல் படி நவம்பர் 1ஆம் தேதி முதல் அனைத்து வகுப்புகளும் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வந்துள்ளனர். என் பேர் என்னன்னு சொல்றேன், நான் கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராமநாதபுரம் கோயம்புத்தூர்ல படிக்கிறேன். இப்போ வந்து இந்த 2 வருஷமா ஸ்கூல் இல்லாதனால ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த படிப்பும் சரியா இல்லாம ஒரு மாதிரி சரிஞ்ச இதில் போன மாதிரி இருந்தது. இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆனது வந்து அதில் ஒரு பிரிட்ஜ் கட்டின மாதிரி இருக்கு, அதை வச்சு நாங்கள் எங்கள் லட்சியத்தை தேடி ஓடிட்டே இருப்போம். கொரோனா தாக்கத்தால் பெரும் பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் பலரும் தங்களது பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்த்துள்ளனர். குறிப்பாக கோவை மாநகராட்சியில் உள்ள 84 பள்ளிகளில் 3000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் புதிதாக சேர்ந்துள்ளனர். வணக்கம், மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி ராமநாதபுரம். இன்றைக்கி 6, 7, 8 வகுப்புகள் தொடங்குது. மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக வந்துட்டுருக்காங்க. மாணவர்கள் உள்ளே வரும்போதே நாங்கள் அவங்க வெப்பநிலை சோதிக்கிறோம், அவங்களுக்கு இனிப்பு கொடுக்குறோம், ரோஜாப்பு கொடுக்குறோம், பலூன் கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியாக வகுப்பறைக்கு வரவேற்கிறோம். பெற்றோர்களும் வர்றாங்க. பெற்றோர்கள் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுற இடத்துல மாணவர்களை விட்டுட்டு போகிறாங்க. நாங்கள் மாணவர்களை தண்ணி அறையில் அமர வச்சு சரியான நேரத்துக்கு அவங்கள வகுப்புக்கு கூட்டிகிட்டு போகிறோம். மாணவர்கள் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் அவங்க பள்ளிக்கு வர வேணான்னு சொல்லிடுறோம், பெற்றோர்கள் கூட அனுப்பி வைக்கிறோம். அப்படி வீட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு தேவையான பாடங்களை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அரசு என்னென்ன உத்தரவு போட்டிருக்கோ அதை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றுறோம். மாணவர்கள் இந்த ஆண்டு சிறப்பாக பயில அனைத்து ஆசிரியர்களும் தங்களை தயார்படுத்திக்கிட்டு ரொம்ப மாணவர்களை உற்சாகமாக வரவேற்றுக்கிறோம். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளிலும் அனைத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக மாணவர்களுக்கு போதுமான இடைவெளியுடன் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன.